இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சன்னா மசாலா பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். முதல்ல அடுப்பத்தை வச்சு வானில் வச்சு செக்கில் ஆடின கல்லெண்ணெய் தான் நான் வச்சுருக்கேன், அதுதான் ஊற்றினேன். அது ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சது வந்து அரை இன்ச்சு பட்டை, 3 கிராம்பு, சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு, ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா ஆனியன் நல்லா பாதி வதங்கினது இஞ்சி பூண்டு விழுது, அதையும் ஒரு ஸ்பூன் அதை போட்டு சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் ஆனியன். அதுக்கோசம் தான் வெங்காயம் போடுறது. மஞ்சப்பொடி அரை ஸ்பூனு, மஞ்சப்பொடி போட்டதும் தக்காளியை 3 தக்காளி பழத்தை நல்லா பழமாக பார்த்து எடுத்து வெந்நீரில் போட்டு வேக வச்சுட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு கூட போடலாம், அப்படியே அரைச்சி போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் தூக்கி கொட்டி ரெண்டையும் வெங்காய வடை பச்சை வடையெல்லாம் போகிற மாதிரி இப்போ நல்லா வதக்கிட்டு மிளகா பொடி போட்டுக்கணும். திட்டமாக மிளகா பொடி போட்டு அந்த அதுவும் பச்சை வடை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விடணும், வெங்காயம் தக்காளி பச்சை வடை போகணும். நல்லா வதங்கின பாடு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஊற்றிட்டு அது போகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும், நல்லா கிண்டி விடணும், மிஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வரணும். பச்சை வடை நல்லா போயிடும் வெளியில். அதுக்கு பிற்பாடு கொஞ்சோண்டு கொண்ட கடலை எடுத்து ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு 10-15 கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி போடலாம். கையாளி இந்த மாதிரி இப்போ புழிஞ்சு விடலாம். கொஞ்சம் விட்டுட்டு ஏன்னா அந்த திக்னஸ் கிடைக்கும், இதுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வரும் நமக்கு. மீதி கடலை அப்படியே போட்டுடலாம், போட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டிவிட்டு கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன், போட்டு நல்லா கிண்டி விடணும். தொண்டைக்கடலை மேலே போய் நல்லா ஒட்டணும், நல்லா ஒட்டி எல்லாம் ஒன்றா வந்துச்சு பாருங்கள். சர்க்கரை கொஞ்சமாக போட்டு நல்லா அரை ஸ்பூன் போட்டால் போதும். அரை ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம், ஆஃப் பண்ணிவிடுங்க. சப்பாத்தி போட்டு தொட்டு சாப்பிடுங்க. பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தையும் காமனாக நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துங்க, கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.